ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே கிருபையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது கிறிஸ்துவானவர் நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே பலியானதினாலே நாம் என்ன அடைந்திருக்கிறோம் என்கிற காரியத்தை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். திருச்சபையில் நாம் கூடி வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனையோ அல்லது ஒரு வரம் பெற்ற ஒரு மனுஷனையோ அவர் என்ன கொடுக்க போகிறார், என்ன கிடைக்க போகிறது என்கிற எண்ணத்திலே நாம் வரவில்லை. மாறாக அவர் என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு ஏற்கனவே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை இந்த சபையிலே நாங்கள் சொல்லுகிறோம். உங்களைப் போல நான் சாதாரண மனுஷன், ஆனால் நான் அறிவிக்கிற இந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஒரு சபையோ ஒரு ஸ்தாபகத்தையோ ஒரு தனிப்பட்ட மனிதனையோ நம்பி வரல, கர்த்தரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்கிற காரியத்தை, சிலுவையில் என்ன நடந்தது, மீட்பு ரட்சிப்பு அதிலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் காட்டி வருகிறேன். அவர் நமக்கு நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் பலியானதினாலே வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டார். எல்லாம் சொல்லுவோம், எனக்காக தண்டிக்கப்பட்டார், நான் மன்னிக்கப்பட்டேன். நல்லா சத்தமா சொல்லுவோம், அவர் காயப்பட்டார், சொல்லுங்க, நான் சுகமானேன். அவர் பாவமானார், நான் நீதியானேன். எனக்காக அவர் மரித்தார், அவர் ஜீவனிலே பங்கு அடையும்படி. அவர் சாபமானார், நான் ஆசீர்வாதமானேன். அவர் ஏழையானார், நான் ஐஸ்வர்யமானேன். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவருடைய மகிமையிலே நான் பங்கடைந்திருக்கிறேன். பழைய மனுஷனை சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டபடினாலே புதிய மனுஷனுடைய சுபாவத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்காக அசட்டை பண்ணப்பட்டார், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். அந்த சிலுவையில் இதெல்லாம் நடந்ததுங்க. அதை தான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வாரமும் நம்ம இப்படி பார்த்துட்டு வரோம். போன வாரம் நான் 2-3 வாரமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், எப்படி தேவன் இப்பொழுது இருக்கிற இந்த பிரசன்ட் ஈவில் ஏஜ், பொல்லாத இந்த காலத்திலிருந்து தேவன் எப்பொழுது எப்படி நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை கலாத்திய நிருபத்திலிருந்து நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு போதித்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ நம்ம வந்து எப்படி நினைக்கிறோன்னா, இந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, அதனால் நமக்கும் அதில் பங்கு இருக்குது, என்ன பண்ணுறது, உலகமே கெட்டு போயிருக்கு இல்லையா, அதனால் நம்மளுடைய குடும்பத்துலேயும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் வரும், என்ன பண்ணுறது, உலகத்தில் தானே வாழுகிறோம் என்று நிறைய பேரே ஒரு கன்க்ளூஷனில் வந்துடுறாங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து நீங்கள் உலக ஜனங்களைப் போல நீங்கள் உங்கள் மனதை திருப்பி விடாதபடி நான் உங்களுக்கு அதில் நடந்த சில சம்பவத்தை சொன்னேன். என்ன நடந்தது, நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மறித்து தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறபடினாலே நியாயப்பிரமாணமானது என்னை குற்றப்படுத்தி இதனால தான் நீ இப்படி வாழணும் என்கிற ஒரு முடிவுக்கு என்னை தள்ளாதபடி தேவனோ நியாயப்பிரமாணத்துக்கு மறித்து தேவனுக்கு பிழைத்திருக்கக்கூடிய நிலைக்கு நம்மை அந்த சிலுவையிலே செய்து முடித்தார் என்கிற காரியத்தை நான் எடுத்து காட்டினேன். பிறகு நான் அடுத்த காரியம் எடுத்து காட்டினேன், எப்படி நாம் அந்த மாமிசம் பழைய மனுஷன் அந்த சரீரத்தை தேவன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது என்பதை நாம் பார்த்தோம். என்னுடைய சுயம் நான் அடுத்து நாம் எடுத்துக்காட்டேன், நான் எப்படி அவரோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இந்த உலகத்திலிருந்து நாம் எப்படி மீட்கப்பட்டோம் என்ற காரியம் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். சரி, இப்போ ஏராளமான இந்த நன்மைகளை சிலுவையில் தேவன் செய்து முடித்ததெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டி நான் இப்போ சொல்கிற திரும்ப கேளுங்க, லீகலாக சட்ட ரீதியாக எல்லாத்துக்கும் நீங்கள் என்டைட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள் விடுதலை ஆனீர்கள். எபிரேயர் 10:14 சொல்கிறது, ஒரே தரம் பலியானதினாலே, அதாவது பரிசுத்தமாக்கப்படுகிறே ஒரே தரம் பலியானதினாலே அவர் என்றென்றைக்கும் உங்களை பூரணப்படுத்தி விட்டார் என்று சொல்கிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம மன்னிக்கப்பட்டோம், சுகமானோம், நீதியானேன், ஜீவனிலே பங்கு பெற்றிருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை என் இயேசு சிலுவையிலே கொடுத்திருக்கிறார், அவர் என் நிமித்தம் அவர் தரித்திரமானார், நான் இப்பொழுது ஐஸ்வர்யமுள்ளவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்காக அசட்டை பண்ணப்பட்டார், இப்பொழுது தேவனாலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், அவர் ஏழையானார், நான் ஐஸ்வர்யமுள்ளவனாய் மாறினேன், சாபமானார் ஆசீர்வாதமான மாறினேன்,
பழைய மனுஷனுடைய சுபாவம் சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது, இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்தில் தேவனை விடுதலை ஆக்கினார் என்றெல்லாம் கேள்விப்பட்டாலும், இப்போ கண்ணு திறந்து பார்த்தா எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. பார், அமைதியாயிட்டாங்க பார், அப்படிதானே? நான் ஒன்று கூட ஒரு ஒரு பர்த்தரும் பதிலே பேச மாட்டேங்க. நீங்கள் கண்ணு திறந்து பார்த்தா அது அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறின மாதிரி தெரியல. அதனால தான் இப்போ விசுவாசிகளுக்கு நிறைய தடுமாற்றம். இவர் பாஸ்டர் பாட்டு சொல்லிட்டு போகிறாருங்க, ஏகப்பட்டது சொல்கிறாரு, சுகமான என்றார், எங்க சுகமான. உடனே அதை பயன்படுத்தி சில பேர் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், நீ உண்மையிலுமே சுகமாயிட்டியா, பொய் சொல்கிறிய நீ, எங்கே சுகமான அப்படின்னு சொல்லுவாங்க. சாபமாக அந்த சாபத்தில் தேவனிடம் விடுதலை ஆக்கிட்டார், நான் ஆசீர்வாதமாக, எங்கே நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, எங்கே நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, இப்போ கூட பாரு உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லாத நிலையில் நீ வாழ்ந்துட்டுருக்கியே என்கிற ஒரு நிலையை உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்த உடனே இது என்ன சொன்னாலும் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாயிடுது. ஆகவே நான் போன வாரம் ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னேன், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் அல்லது மன அழுத்தங்கள், இந்த ப்ரெஷர், இதை நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த உலக ஜனங்கள் அவர்களுடைய எண்ணங்களை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, என்ன நடந்தது, நீ சரியாயிட்டியா, சுகமாயிட்டியா, இப்படின்ற காரியத்தை அதை சொல்லும்பொழுது ஏற்கனவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஷேப் ஆயிடுறீங்க. எந்த ஒரு ஹார்ட் அண்ட் மெட்டல் கூட நல்லா சூடு பண்ணோம்னா வளைக்கிறது ஈஸி, இரும்பை உருக்கிட்டால் அதை எந்த ஷேப்பில் கொண்டு வர முடியுமோ அந்த ஷேப்பில் கொண்டு வர்றது ரொம்ப சுலபம். அதுபோல் நமக்கு நிறைய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது இதை குறித்து இதை பயன்படுத்தி பிசாசு நமக்கு உலக ஜனங்களை அனுப்பி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சொன்ன உடனே அந்த ஜனங்களை மாதிரியே நம்மளும் ஆயிடும். இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதை போல் நீங்கள் அவர்களைப் போல வேஷம் தெரியாமல் அல்லது நீங்கள் அவங்கள மாதிரி மோல்ட் ஆகிடாமல் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் மனதை புதுப்பிக்கிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் அப்படின்னு போன வாரம் நம்ம பேசி முடித்தோம். இன்றைக்கி தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே தேவன் எல்லாவற்றையும் செய்தாலும் இன்றைக்கு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் லீகல் டு எக்ஸ்பீரியன்டல், சட்ட ரீதியாய் கொடுக்கப்பட்டாலும் அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் அனுபவிக்க முடியும் என்கிற காரியத்தை நான் காட்ட போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கண்டிப்பாக 100% சொல்கிறேன், அனைத்து மீட்பின் நன்மைகளும் உங்கள் குடும்பத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து கண்டிப்பாக சுகமாக இருப்பீங்க. உங்களை ஏதோ ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை, இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ரெண்டு வார்த்தையை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் சொல்ல, சத்தியம் இது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம அறியணும். பாருங்க, சத்தியத்தை அறிந்தால், அந்த சத்தியம் எந்த சத்தியம் அறிந்தால், அறிந்த சத்தியம் புரிந்தால், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்ற சத்தியத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம விடுதலை ஆகிடும். பகலாம் சொல்லுங்க, விடுதலை ஆகிடும். அவர் விடுதலை கொடுத்துட்டார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே என்ஜாய் பண்ணணும்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மைகளும் தீமை நிறைந்த இந்த பொல்லாத உலகத்திலே நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் சில காரியத்தை புரிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். யோசுவா புத்தகத்தை நம்ம திருப்புவோம். 1:2-3 நம்ம படிக்கலாம். அங்கே கர்த்தர் பேசுகிற விதத்தை நீங்கள் பாருங்கள். 1:2-3, மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்தருக்கு நான் கொடுக்க போகிற தேசத்துக்கு போங்கள். அப்படிதான் வரணுங்க டிரான்ஸ்லேஷன். 3:1, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். திரும்ப படிக்கிறேன், என் தாசராகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரக்கு நான் கொடுக்க போகிற தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இங்கிலீஷில் போட்டிருக்கு, இன்டு த லேண்ட் ஐ எம் கிவிங் டு தெம். 2:3. 3:1 சொல்லுகிறது, எவ்ரி பிளேஸ் யூ ஸ்டெப் ஐ ஹவ் கிவன் டு யூ. நான் அவர் சொல்றாரு, நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் சொல்லிட்டு உடனே சொல்றாரு, கால் எடுத்து வைக்கிற அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன்.
கொடுக்க போகிறேன், கொடுத்தேன். கர்த்தர் இன்னும் அந்த ஜனங்களுக்கு இந்த ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, சோ காட்டுறாரு இதை நான் உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, பிறகு அதை கண்ணை எடுத்து பார்க்குறாங்க, அந்த தேசத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்றாரு கொடுத்துட்டேன். இன்றைக்கு சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். முதலாவது அவர் என்ன செய்திருக்கிறார் என்கிற காரியத்தை நீங்க பார்க்கணும். பிறகு வேதம் சொல்லுகிறது அவர் கொடுத்ததை சிலுவையில் தான் நடந்திருக்குது. இப்போ நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஆனால் கண்ணு முன்னாடி நம்ம இன்னைக்கு பெற முடியல. நம்முடைய தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்து முடித்ததை நீங்க பெறணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய ரைட்டுக்காக அவர்கள் யுத்தம் செய்தார்கள். ஃபைட் ஃபார் ரைட், யுத்தம் செய்யுங்கள். பக்கத்தில் பா சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. யுத்தம் செய்ய யாருக்கிட்ட யுத்தம் பண்றது? புருஷன் கிட்டயா, மனைவி கிட்டயா, பிள்ளைகள் கிட்டயா? கிடையாது. விசுவாசத்திலே ஒரு நல்ல போராட்டம் நமக்கு இருக்குதுங்க. தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் நான் உனக்கு செய்துட்டேன். அனுபவ ரீதியா நான் அனுபவிக்க முடியாதபடி தேவன் ஏற்கனவே எனக்காக யாவையும் செய்து முடித்த பிறகும், கொடுக்கப்பட்ட பிறகு கூட இல்லாதது போலவே இருக்கிறது. கர்த்தர் வந்து யோர்தான் நதியில் இவங்க இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றார் கொடுத்துட்டேனாரு, இன்னும் அவங்க யோர்தான் நதியை தாண்டலை. அங்க பக்கம் தாண்டினா எரிகோ மதில் அங்க இருக்கு, பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார், நான் உனக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் அவர்கள் இன்னும் கால் எடுத்து வைக்கல, இன்னும் போகல, இன்னும் அந்த காரியம் அவர்கள் வாழ்க்கையில சொந்தமா கட்டப்படாத பொருட்கள் இந்த வீடுகள் வரல, வெட்டாத துறவுகள் அவங்க பார்க்கல, ஏராளமான நன்மைகளை தேவன் சொல்லுகிறாரே அது ஒன்று கூட இவங்க பார்க்கல, இன்னும் ஒன்று கூட, அதாவது அனுபவ ரீதியில் எதுவுமே அவங்க அனுபவிக்கல. ஆனால் அவர் சொல்றாரு, சொல்லிட்டாரு கொடுத்துட்டேன், ஆனால் எதுவுமே பெறல. ஆனால் அதை பெரும்படி அவர்களுக்கு அங்கே ஒரு யுத்தம் இருந்ததை நம்மால் காண முடிகிறது. எனக்கு கருமையானவர்களை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10:14 சொல்கிறது, ஒரே தரம் பலியானதினாலே நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த மீட்பை குறித்து நம்ம பார்ப்போம், எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் ஒபதியான் புத்தகம் 1:17. ஒபதியான் புத்தகம் யோனா புத்தகத்துக்கும் ஆமோஸ் புத்தகத்துக்கும் நடுவில் இருக்கங்க. புதிய பழைய பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பக்கம் பழைய ஏற்பாட்டில், ஏன்னா நீங்கள் எல்லாம் திருப்பணம் பாருங்கள், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். 17வது வசனத்தை நான் படிக்கிறேன். சரி, ஒபதியா 1:17, சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. ஏன்னா இந்த தமிழதை எனக்கு ரொம்ப பேஜார் சில நேரத்தில் பாருங்கள், ரெண்டு இங்கிலீஷில் படிக்கிறது நல்லது, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. சியோன் பர்வதத்திலே விடுதலையானவர்கள் உண்டு, மீட்படைந்தவர்கள் உண்டு, அதான் அதனுடைய அர்த்தம், தப்பினவர்கள் அல்ல. சியோன் பர்வதத்திலே மீட்பை பெற்றவர்கள் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள், யாக்கோப்பின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வசனத்தில் மூணு காரியம் வருது பாருங்க, ஒன்று விடுதலை, இரண்டாவது பரிசுத்தம், மூன்றாவது சுதந்திரம். எல்லாம் சொல்லுவோம், விடுதலை, பரிசுத்தம், சுதந்திரம். டெலிவரன்ஸ், ஹோலினஸ் அண்ட் தென் யூ வில் ஹாவ் எ பொசஷன். தேவன் செய்திருக்கிற அந்த மீட்பின் நன்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் அனுப ரீதியில் வரணும்னா, முதலாவது தேவன் செய்கிறது நமக்கு கொடுத்த விடுதலை. விடுதலை ஆன பிறகு நம்முடைய வாழ்க்கை இந்த உலக ஜனங்களைப் போல் இல்லாதபடி பரிசுத்தம் உள்ளவர்களாய், அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய். எல்லாம் சொல்லுவோம், ஒவ்வொரு முறையும் பரிசுத்தனே நீங்கள் மாரல் கேரக்டர் நினைக்கக்கூடாது. பரிசுத்தம்னா உலக ஜனங்களைப் போல இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் கர்த்தர் கொடுத்துட்டார், அப்படின்னா என்னன்னா தேவன் நம்மளை பிரிச்சிட்டார். இப்போ பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு எப்போ ஒரு மனுஷன் பாவத்துக்குரிய காரியத்துக்கு போறான் என்ற காரியம்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நியாயப்பிரமாணத்தை ஒன்று கர்த்தர் அழிக்க வரல, அந்த நீதி எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லும் பொழுது, ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் ஆவிக்கேற்ற கனியை கொடுக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள். ரோமர் 8:5 சொல்லுது. அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னா, அப்போ ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவர்கள் கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய முடியாது, அவங்க வழி தவறி போகிறதே இல்லை. ஏன்னா வழி நடத்துகிறவர் அவங்க கூட இருக்கிறார். எப்படி வழி நடத்தப்படுறோம்? தொடர்ந்து ஒருவர் ஆவியானவரால் தொடர்ந்து வழி நடத்தப்படும் பொழுது அதனுடைய ப்ரூஃப் என்னன்னா கனி இருக்கும். அந்த கனி எப்படிப்பட்டதுன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நல்ல குணம், எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை,
எல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் அந்த குவாலிட்டி வந்துடும். இப்போ நான் கனி கொடுத்த உடனே எனக்கு பெருமை கிடையாது பாருங்க, ஏன்னா இது என்னுடைய தன்மை அல்ல, அவருடைய நேச்சர். அவருடைய அந்த வேர்லேருந்து அந்த செடிக்கு தண்ணி பாய்ந்து அதுக்கான ஊட்டச்சத்தெல்லாம் வந்து கொடிக்கு வந்த உடனே கொடியானது கனி கொடுக்குது. அப்போ அதனுடைய கொடியில் இருக்கக்கூடிய கனியுடைய மகிமை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செடியுடைய வேர்லேருந்து வந்தது. அப்படின்னா நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோம்னா ஒரு மனுஷங்களும் பெருமைப்படுத்தி பேச முடியாது. நாம் இப்படிப்பட்ட ஒரு தரமான வாழ்வை கொடுத்தது, வாழ்வதும் நடப்பதும் எல்லாமே அவருடைய சுத்த கிருபையினால் நம்ம வாழ்கிறோம் இல்லையா. அப்போ இனி நீங்கள் இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல வாழாமல் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாதான் நீங்கள் சில காரியங்களை ப்ரொசஸ் பண்ண முடியும். அப்போ விடுதலை, பரிசுத்தம், சுதந்திரிக்கிறது. இப்போ சுதந்திரிக்கிறோம்னு சொல்லும்பொழுது எப்படி நம்ம ஹென்னரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன நடந்தது என்பதை நான் விசுவாசிக்கணும். பகராம் சொல்லுங்க, விசுவாசிக்கணும். இப்போ இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டு உடனே சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே யோர்தான் நதி இருக்குது, எரிகோ மதில் இருக்குது. அடையிறதுக்கான அவ்வளோ பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. அதனால தான் அவங்க அடிக்கடி அவங்க வந்து முறுமுறுத்தாங்க, கல் எடுத்தாங்க, அடிக்கலாம் கூட பார்த்துட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டான்னு சொல்லும்போது இன்னைக்கு கண்ணை திறந்து பார்த்தா குடும்பத்தில் வனாந்திரமாக இருக்குது, பணம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. எவ்வளோ காரியங்களை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறது எதிரிடையான சில சூழ்நிலைகள் வருது, மன உளைச்சல் ஏற்படுது, கண்ணில் பார்த்தா பெற்றுக்கொள்ளக்கூடியது எந்த விதமான சாத்தியக்கூறு இல்லாத ஒரு நிலை உண்டான உடனே நம்ம அதில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. நமக்கு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல, ஜெபிக்க முடியல, சில பேர் சோர்ந்து போயிடுறாங்க. கர்த்தர் ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாரு என்கிறது போல அநேக முறை சிந்திக்க தோணுது. நான் சொல்றது கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும், ஏன்னா இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நான் இவ்வளோ நன்மையானதை கர்த்தர் செய்தான்னு சொல்லும்போது சில நேரம் உங்களுக்கே கேள்விக்குறி எழும்பியிருக்கும், எங்கே ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே பெறலையே, எங்கே கர்த்தர் செய்தார்னு சொல்கிறாரு, ஒன்றுமே ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குது என்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன பிறகு அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல, இன்னும் யோர்தான் நதி புரண்டு ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த கல்வாரி சிலுவையில் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தான்னு சொல்லும்போது எப்படி பெற முடியும்? நான் சொல்கிறேன், பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதுவும் செய்ய வேணாம், நான் சொல்ற வார்த்தையை விசுவாசி, பலன் கொண்டு திட மனதாயிரு. கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்ப நீ என்ன பண்ணோம், பலன் கொண்டு மனசுல தைரியமா இரு. பக்கத்தால பா சொல்லுங்க, எங்க மனசுல, எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, இந்த மனம் உற்றக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க கவனிங்க, ஆவிக்குரிய மகள் நான் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறது இல்லை. உங்க மனசு ரொம்ப முக்கியம், நீங்க எண்ணுகிற எண்ணங்கள் ரொம்ப முக்கியம், உங்க மனம் ரொம்ப முக்கியம். பக்கம் சொல்லுங்க, நீங்க உங்க மனம் ரொம்ப முக்கியம். அதாவது இப்படி சொல்றேன், நீங்க யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படியே கல் மாதிரி உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று யோசி, என்ன இந்த குடும்பம் இப்படி இருக்குதே, அப்பா ஏசப்பா தோத்திரம்ப்பா அப்படின்னு பொத்துன்னு போய் உட்காந்துக்கிறது. பிசாசு அப்படியே படம் மாதிரி போட்டு போட்டு காட்டுறான், பிரச்சனையை காட்டுறான், குடும்பத்தை காட்டுறான், பணம் இல்லாத நிலையை காட்டுறான், உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலையில் எந்த முன்னேற்றம் இல்லாத மாதிரி காட்டுறான், எதுவுமே சரிப்பட்டு வராத மாதிரி காட்டுறான். உடனே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சொல்கிறாங்க, கர்த்தருக்கு இந்த பெருமூச்சு கூட தெரியும் பிரதர். ஏன் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் எதாவது மாறி இருக்கா? பிரியமான நம்ம மாறணுமே, முன்னேறணுமே, வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம அடையணுமே. அதனால தான் கர்த்தர் ஒரு சபையை ஸ்தாபித்து ஒரு போதகனை கொடுத்து வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறார், என்ன பண்ணணும், எப்படி நான் அதை அடைவது. எபிரேயர் 11:6 திருப்பும், எப்படி நாம் பெற முடியும்னா முதலாவது என்ன நடந்ததுன்னு தெரியணுங்க, எதெல்லாம் கொடுத்துட்டாருன்னு தெரியணும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு லீகலாக சட்ட ரீதியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். சுகம் உங்களது, செழிப்பு உங்களது, ஐஸ்வர்யம் உங்களது. உங்களை தேவன் அசட்ட பண்ணல, தேவனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கீங்க, அவருடைய காயத்தால் நீங்கள் ஏற்கனவே சுகமாயிட்டீங்க. இப்போ இன்றைக்கு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, இப்போ ஒரு காரியம் சொல்லுது, எபிரேயர் 11:6 நாம் திருப்போம். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அப்போ ரெண்டு காரியம் சொல்லுதுங்க, வேணா கோடு போட்டுங்க, என்னென்ன என்னென்ன விசுவாசிக்கணும், தேவன் உண்டென்று, அடுத்தது தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். எல்லாம் இங்கே இருக்கீங்களா? சொல்லும் போது நல்லா கவனிங்க, கோடு போட்டுங்க. முதல்ல என்ன விசுவாசிக்கணும், அவர் உண்டு. 100% இங்கே எல்லாரும் சொல்வீங்க உண்டுன்னு. ஆனால் தேடுறவங்களுக்கு பலன் அளிக்கிறாரா, அங்கே தானே க்வெஸ்சன் வருது. தேடணும் பிரதர், பலன் வரல. எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்தோம் பிரதர், ஆனால் ஒன்றும் எந்த ரிவார்டும் வரலையே. கவனிங்க, வேதம் சொல்லுது, இப்போ நீங்கள்லாம் ஜோம் பண்ணுறீங்களே, ஜோம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஜோம் பண்ணுறீங்க, அர்த்தாவே பணம் தேவை ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ 25,000 ரூபா குறைவாக இருக்குது, ஜோம் பண்ணுறேன், தாவே தாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவை கேட்கிறேன், ஆமேன். முடித்த உடனே தேவத்து 25 ரூபா பண்டிலிட்டு வந்து கையில் கொடுத்துருக்கானா, பேசவே மாட்டாங்க. பாரு, உங்களுக்கு எதாவது கிடச்சிருக்குதா, கிடச்சிருக்கா? அப்படி வரட்டும் வாயில், ஜபம் பண்ணி ஆமேன் முடிச்சு ஒன்றும் வந்தது கிடையாது. கண்ணை திறந்த உடனே இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக கையில் எதுவுமே வரல. இன்னும் சொல்லப்போனால் கடன் கொடுத்தவன் வந்து நிற்கிறான். இப்படி சொன்னால் தான் விளங்குது. பாரு, ஜபம் பண்ணிங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, சமாதானமாக குடும்பத்தில் வாழ்னா திடீர்னு பார்த்தா தருதலை மாதிரி வந்து நிற்கிறான். இப்பதான் ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு எதிரடியான காரியங்கள் வந்த உடனே விசுவாசத்துல உங்களுக்கு பலவீனம் உண்டாகி ஜெபிச்ச எனக்கு பலன் இல்லையே என்கிற ஒரு எண்ணத்தை பிசாசு கொடுக்கிறான். இன்றைக்கு கவனிங்க, நீங்கள் கண்களால் காண்கிறவர்கள் ஒன்று, முதலாவது என்ன விசுவாசிக்கிறான், தேவன் உண்டு. ரெண்டாவது என்ன விசுவாசிக்கிறான், நான் தேடுகிற எனக்கு கண்டிப்பா அந்த ரிவார்டு, அந்த பலன் எனக்கு உண்டுன்னு, எனக்கு உண்டுன்னு, அந்த சுகம் என்னுடையதென்று, வெற்றி என்னுடையதென்று கண்டிப்பா 100% இந்த தரித்திர வாழ்க்கை ஒழிஞ்சு போய் என் குடும்பம் செழிப்பா வாழும் விசுவாசிக்கணும். 4 பேர் கைத்தட்டினா நல்லா இல்லைங்க, நல்லாவே கைத்தட்டி தேவனை துதிக்கலாம் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி கொடுக்கலைங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அதற்காக தான் பிதாவாகிய தேவன் தமது குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். காயப்படுத்தப்பட்டார், வெட்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், அவர் தாடியை பிடித்து இழுத்தார்கள். நீங்க அவரை பார்த்து இந்த நிலையை பார்த்து, ஐயோ ஏன் இந்த பாடுகள், பரிதாபப்படுறதுக்கு அவர் சாகல. உங்க பரிதாபத்தை, என்னுடைய பரிதாபத்தை என்கிட்ட இருந்து பெறணும்னு அவர் சாகல. நான் பரிதாபமாய் இருக்கேனே, என் பரிதாபத்தை மாத்துறதுக்காக அவர் பரிதாபமாய் சிலுவையிலே தொங்கினார். பிரியமானவர்களே, என்ன நடந்ததுனே தெரியல, நம்ம பாட்டு ஏனோ இந்த கோலம் தாகம் தாகம் என்றீரே, என் உள்ளம் ஏங்குதே, கதறினீரே. அவர் கதறினார், உன்னை யார் பாட சொன்னான், என்னைய பாட சொல்றாரு, நான் நீரே கதறினீர் என்று நான் பாடுறதா, இல்ல இல்ல என்ன நடந்தது பிரியமானவர்களே. இன்னைக்கு அந்த சிலுவையில் பார்க்கும் பொழுது அவர் நிர்வாணமாய், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், காயப்பட்டவராய், ஒரு தோல்வியை போன்ற ஒரு அடையாளம். ஜனங்கள், உலக ஜனங்கள் அப்படி பார்க்கிறார்கள். உலக ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நல்லவர், ஒரு நல்ல போதகர், ஒரு நல்ல டீச்சர். யூதர்கள் கொன்று போட்டார்கள். ஆனால் சபை என்ன சொல்லுகிறது, விசுவாசி என்ன சொல்லுகிறான், அந்த விசுவாசி சொல்லுகிறான், யூதர்கள் கொல்லவில்லை, யூதாஸ் காட்டி கொடுத்ததால் அல்ல, என்னுடைய பாவம் அங்கே அவர் மேல் சுமத்தப்பட்டபடினாலே, என் பாவத்தினாலே அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே எனக்கு 100% நிச்சயம் இருக்கிறது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது நான் ஒரு காட்சியை காண்கிறேன், அந்த சிலுவையிலே அவர் அடித்த அந்த காயத்தால் நான் சுகமாக போகிறதல்ல, நான் சுகமானேன். இப்ப நான் எப்படி விசுவாசிக்கிறேன், நான் சுகமானேன் என்று விசுவாசித்து அவரை தேடும் பொழுது எனக்கு அந்த பலன் உண்டு, பலன் உண்டு. எல்லாம் சொல்லுவோம், அப்ப அவர் இருக்கிறான் விசுவாசிக்கணும், ரெண்டாவது தேடுவர்களுக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எப்படி தேடணும், Those who seek diligently. குடிகாரனுடைய குடும்பத்தை விட, எல்லாரும் சொல்லுங்க குடி, ஒரு குடிக்கிற ஒரு ஆம்பளை வீட்டில் இருந்து தான் குடிச்சுனா அந்த வீடு தரித்திரமாயிடும், வீட்டில் நிம்மதி இருக்காது. அதை விட ரொம்ப கேடுகட்ட குடும்பமாக எப்போ மாறினா, ஒரு சோம்பேறி வீட்டில் இருக்கும்போது, குடிக்காமல் இருக்கலாம், குடியே குடிக்காம நிம்மதியாக வீட்டில் உட்காந்துட்டு போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, பவ்யமாக போய் பவ்யமாக வந்து 3 வேளை சோறையும் தின்னுட்டு படுத்துட்டு இருக்கானா,
சில பேர் குடிகாரையா, ஆனா வீட்டுல என் புருஷன் ஒன்னும் குடிக்க மாட்டாருங்க. என்ன பிரச்சனை? வேலை கொண்டு போக மாட்டாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடியை குடிக்கிறதும் போதை மருந்தும் எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கை அழிக்குதோ, அது போல சோம்பேறியுடைய வாழ்வு, சோம்பலான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அது தரித்திரத்திலே போய்விடுகிறது. சோம்பல் சொல்லும்போது உன்னுடைய சரீர பிரகாரம் உழைப்பை மட்டும் சொல்லலைங்க, முக்கியமான கவனிங்க, ஒரு தேவனை தேடுற காரியத்தில் ஒரு சீரியஸ்னஸ், சுறுசுறுப்புனா ஒரு காரியத்தில் ஒரு சீரியஸாக நினைக்கணும். தேவனுடைய காரியத்தில் நம்ம சோம்பலாயிடுறோம், அப்படியே ஒரு தூக்கம். வேத வாக்கியங்கள் சொல்லும் பொழுது நீங்க தனியா ஜபம், டிவியில பார்த்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சில நேரங்கள் நான் போதிக்கும் பொழுதே நீ தனிமையா உட்கார்ந்து அழுகிறதுனால் உனக்கு ஒன்று வரப்போகிறது இல்லை. இப்பொழுது அவரால் என்ன செய்யப்பட்டது என்பதை நீங்க கவனமா கவனிக்கிறீங்களா, செவி சாய்க்கிறீர்களா, அவர் என்ன செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா? பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்தர், யாரும் காண முடியாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவன். நான் அவரோடு கூட சேரும்படி ஒரு வழி ஒன்று உண்டானது. அது எப்படி என்றால், அவர் இந்த உலகத்தில் தமது வார்த்தையை மாம்சமாக்கி எனக்காக இந்த பூமியிலே வந்து தம்முடைய மாம்சமாக திரையை கிழித்து என் பாவத்துக்கான பரிகாரத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, வேதம் சொல்ல என் பாவம் மன்னிக்கப்பட்டபடினாலே, இனி நான் சாபத்தின் கீழ் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி தோல்வி என்னுடையது அல்ல, சாபம் என்னுடையது அல்ல, என்னுடைய தேவன் தமது. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.